இந்த பூமியில பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ராட்சச உயிரினம் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தது. அதோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டனோபோவா. இதனால் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதுல பார்த்ததுல மிகப்பெரிய பாம்பினம்னா அது அனகொண்டா தான். ஆனா டைட்டனோபோவா கூட கம்பேர் பண்ணும்போது அனகொண்டாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது என்ன பாத்துட்டீங்கன்னா இந்த டைட்டனோபோவா அனகொண்டாவை விட 5 மடங்கு பெரியதாம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான பாம்பினம் எந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு வந்தது, எப்படி உருவாகி இருக்கும், இந்த பாம்பினம் பூமியிலிருந்து முற்றிலும் அழிந்து போக காரணம் என்ன? இந்த பூமியில சுமார் ஒரு 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியை தாக்குது. அந்த தாக்கத்துல டைனோசர் உட்பட பூமியில் உள்ள பல அரிய வகை உயிரினங்கள் எல்லாமே தாக்கப்படுது. முதலைகள், பறவைகள், பாம்புகள், மீன்கள், இந்த உயிரினங்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அழிந்து போயிடுது. அந்த விண்கல் பூமியை தாக்கினதுக்கு அப்புறம் பூமியோட வெப்பநிலை ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. சராசரியா ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமியோட வெப்பநிலை அளவுக்கு மீறி ரொம்பவுமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெப்பநிலை இப்ப இருக்கிற வெப்பநிலை கூட கம்பேர் பண்ணா 6 மடங்கு அதிகம்னு சொல்லலாம். வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி பூமியில் மீதி இருந்த உயிரினங்கள் அனைத்தும் பரிணாமம் அடைய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல உருவாகிற ஒரு பிரம்மாண்டமான பாம்பு இனம் தான் டைட்டனோபோவா. 2009 கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துல நிறைய வித்தியாசமான எலும்புகள் புதையுண்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த எலும்பு கிடைச்ச உடனே அது முதலையோட எலும்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கிட்ட அந்த எலும்பெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது முதலையோட எலும்பு இல்லை, இது ஒரு பாம்போட முதுகெலும்புன்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு பாம்போட எலும்புனா கண்டிப்பா அனகொண்டாவோட எலும்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனகொண்டாவோட எலும்பு கூட இந்த எலும்பை கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்த ரெண்டு எலும்புமே எல்லா விஷயத்திலுமே ஒத்து போகுது, ஒரு விஷயத்தை தவிர. அது என்னன்னு பார்த்தா அந்த எலும்போட சைஸ் தான். நார்மலான ஒரு அனகொண்டாவோட எலும்பை விட அந்த டைட்டனோபோவோட எலும்பு 6 மடங்கு பெருசா இருக்கும். அப்போதான் ஆராய்ச்சியாளர்கள் இது அனகொண்டாவோட எலும்பு இல்ல, அதை விட பெரிய வைத்து பார்க்கும் போது இந்த பாம்பு 43-45 அடி வரை இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம்போட எடை 1300 கிலோவை தாண்டி இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பூமியில இருக்க அனகொண்டாவே வெறும் 9 அடி நீளத்துல தான் இருக்கு. ஆனா டைட்டனோபோட நீளம் 45 அடினா அந்த பாம்பு எவ்வளவு நீளமா இருந்திருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த பாம்போட எலும்புகளை எல்லாம் வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் மியூசியம்ல பார்வைக்காக வச்சிருக்காங்க. 6 கோடி வருடங்களுக்கு முன்பு காடுகளை கட்டியாண்ட அரக்கன் போல இந்த டைட்டனோபோவா இருந்திருக்கு. இந்த பாம்போட கண்ணுல படக்கூடிய எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அதோட விளைவு மரணத்துல தான் போய் முடியும். அது முதலை மாதிரி பெரிய உயிரினமா இருந்தாலும் இதே நிலைமை தான். மற்ற பாம்புகளை மாதிரி இந்த பாம்பு விஷத்தை பயன்படுத்தி வேட்டையாடாதாம். ஏன்னா இதுக்கு விஷப்பையே இல்லையா. அதனாலேயே இந்த பாம்பு வேட்டையாடுற முறைகள் எல்லாமே ஆக்ரோஷமாகவும் கொடூரமாகவும் இருக்கும். இந்த பாம்புகள் நீர்மட்டத்துக்கு அடியே தன்னோட இறைக்காக காத்துக்கிட்டு இருக்குமாம். தண்ணியில அதோட இறையை பார்த்தவுடன் எவ்வளோ வேகமாக அந்த இறையை பிடிக்க முடியுமோ அவ்வளோ வேகம் பிடிச்சி அந்த இறையோட தன்னோட உடலை சுற்றி இறுக்கிக்குமா. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட எலும்பு எல்லாமே நொறுங்கி அது தப்பிச்சு போட முடியாத அளவுக்கு அதை போய் இறுக்கி பிடிச்சிரும். அந்த பாம்பு இருக்கக்கூடிய அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 டன்னு நம்ம மேலே வச்சா எவ்வளோ வெயிட் வருமோ அந்த வெயிட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தமா. அதுக்கப்புறமா அது பிடிச்சி அமுக்கின இறைய அது கொஞ்சம் கொஞ்சமா விழுங்க ஆரம்பிச்சிருமா. அந்த பாம்பு விழுங்கின இறைய அதுக்கு செரிமானம் ஆக 4 வாரங்கள் எடுத்துக்கும். அது வரைக்கும் அந்த பாம்பு எந்த ஒரு உயிரினத்தையும் வேட்டையாடாம ஓய்வு எடுத்துட்டு இருக்குமா. தன்னோட உடலை விட 5 மடங்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய உயிரினத்தை கூட இந்த டைட்டனோபோவால விழுங்க முடியுமா. டைனோசரும் டைட்டனோபோவும் ஒரே காலகட்டத்துல இருந்திருந்ததுனா டைனோசரை டைட்டனோபோவா அசால்ட்டா வீழ்த்தி விழுங்கி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா டைனோசரும் டைட்டனோபோவும் வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தது. மனித இனம் இருக்கக்கூடிய இந்த டைம்ல இந்த டைட்டனோபோவா இருந்திருந்தா கண்டிப்பா மனிதர்களுக்கும் டைட்டனோபோவுக்கும் பெரிய போரே ஒண்ணு நடந்திருக்கும். டைட்டனோபோவால ஆண் பாம்பை விட பெண் பாம்பு தான் ரொம்பவுமே அதிகமா பெரிய சைஸ்ல இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த பெண் பாம்புங்களுக்கு தான் ஆக்ரோஷம் அதிகமா இருக்கும். இந்த டைட்டனோபோவா போடக்கூடிய முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய குட்டிகளோட அளவு 4 அடி நீளத்துல இருக்குமா. வெளியில வந்த குட்டிகள் எல்லாமே தனியாவே சர்வை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த டைட்டனோபோவோட குட்டிங்க தனியா சர்வை பண்ணும் போது அதை விட பெரிய மிருகங்கள் அதை வேட்டையாடப்பட்டு அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுக்கான காரணமும் சொல்லலாம். ஆனா இந்த பாம்போட இனம் மொத்தமா அழியறதுக்கான காரணம் புவியோட வெப்பநிலை தான். இந்த பாம்புங்க வாழற காலகட்டத்துல இப்போ இருக்கிற புவியோட வெப்பநிலையை விட 6 மடங்கு அதிக அளவில் இருந்திருக்கு. பூமியோட வெப்பநிலை குறைய குறைய அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாம்புகளால் வாழ முடியாமல் இறந்து போயிடுதான். இதனால தான் 4 அடைவில் இந்த பாம்போட இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்ததுன்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைஞ்சி இதோட சைஸ் குறைஞ்சி டைட்டனோபோவோட பரிணாம மாற்றம் தான் இந்த அனகொண்டான்னு சொல்லப்படுது. பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சுட்டே வர்றதுனால மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டா இந்த டைட்டனோபோ உருவாக வாய்ப்பு இருக்கான்னு நம்மளுக்கே தோணுதில்ல. கண்டிப்பாக உருவாகும். டைட்டனோபோவோ மட்டும் இல்லை, அதை விட பெரிய பெரிய உருவங்களான எல்லா உயிரினங்களும் உருவாகும்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்க மனித இனம் உயிரோட இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.